வணக்கம் நச்சரிமம், குட் ஈவினிங் டு ஆல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாம் 2024 நடக்கக்கூடிய போட்டித் தேர்வுக்கு நீங்கள் படிக்கிறீங்க, வீட்டிலேருந்து படிக்கிறீங்க, ஒரு கோச்சிங் போகாமல் படிக்கிறீங்க, வீட்டில் இல்லை தரசியல் படிக்கிறீங்க, ஒர்க் போய்கிட்டே படிச்சுட்ருக்கீங்க, ஃபுல் டைம் படிச்சுட்ருக்கீங்க, உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது யாருமே இல்லை அப்படின்னா, நமது வெற்றியடையும் யூடியூப் சேனல் சார்பாக ஃப்ரீ பேட்ச் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெய்லி என்னென்ன படிக்கணும் அப்படிங்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்மளுடைய டெலகிராம்லையும் யூடியூப் சேனல்லையும் அப்டேட் ஆகும். டெய்லி நீங்கள் வந்து 10 மணிக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு கிடைச்சிடும். அதே போல் டெய்லி நைட் 9 மணிக்கு நம்ம என்ன கொடுத்தோமோ அதிலிருந்து டிஸ்கஷனும் நடக்க போகுது. ஸோ டாபிக்குள்ளே நம்ம போயிடலாம். இந்த வகுப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் எடுத்து எப்படி படிக்கணும், நோட்ஸ் எடுப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹவு டு டேக் நோட்ஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நான் முந்தானத்து நான் உங்களுக்கு ஓரியன்டேஷன் கிளாஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஓரியன்டேஷன் கிளாஸில் சிலபஸை டீ கோட் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன், நோட்ஸ் டேக்கிங் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கும்போது டைம் இல்லை, அதுவே ஒரு 1 hour கிட்ட போனதுனால எடுக்க சொல்ல முடியல. ஸோ இதுக்காக நம்ம தனி வீடியோ கொடுத்துடலாம் அப்படிங்கிறத பற்றி, அதனால தான் இந்த வீடியோ, சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி நோட்ஸ் எடுக்கணும், நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய முறைகள் என்ன, நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க, நோட்ஸ் எடுக்கும்போது என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க, நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஸோ எல்லா விஷயங்களும் என்னுடைய நோட்ஸை வச்சு நான் என்னுடைய கையால் சொந்தமாக எழுதின ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸை வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிளாக நான் காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ நம்ம வகுப்புகளை போயிடலாம். ஃபஸ்ட்டு நோட்ஸ் எப்படி எடுக்கணும், அதனுடைய எப்படி எடுக்கணும், நீங்கள் என்ன பண்ணணும், என்னென்ன பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணணும், நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த ஏன் எல்லோரும் இந்த நோட்ஸ் எடுத்து படிப்படின்னு சொல்கிறாங்க? ஆக்சுவலி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கு நீங்கள் படிக்க வந்தாலும் மேக்ஸிமம் என்ன பண்ணணும்னா நோட்ஸ் எடுத்து படிக்கிறது பெஸ்ட்டு. ஏன் நோட்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னா அது அட்வான்டேஜில் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ நோட்ஸ் எடுத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு பழகுங்க. ஓகே, நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த நோட்ஸ் எடுக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நோட்ஸ் எடுக்கிறதுனால என்ன அட்வான்டேஜஸ் இந்த நம்ம டிஎன்பிஎஸ்சி அஸ்பிரண்ட்ஸுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுனால நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுக்கிறீங்க, ஓகேங்களா? இப்போ அதனுடைய அட்வான்டேஜ் சொல்கிறேன். நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கிறீங்க, நோட்ஸ்லாம் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் ஒரு புத்தகம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10th புத்தகத்தை ரிவிஷன் பண்ணணுங்க. ரிவிஷன் பண்ணும்போது கிட்டத்தட்ட அதில் ஒரு 300 pages இருக்கும். அந்த புத்தகத்தை நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கிட்டத்தட்ட 1-2 days ரிவிஷன் பண்ணுறதுக்கு மட்டுமே ஆகும். ஸோ இந்த நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுனால அட்வான்டேஜஸ் என்னென்னா, ரிவிஷன் டைம் அப்போ உங்களுக்கு நீங்கள் நிறைய டைம் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு நிறைய இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம சுருக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிம்பிளாக 2 A4 sheets எழுதி முடிச்சிடுவோம். ஸோ நோட்ஸ் முடிச்சிடும், சரிங்களா? அப்போ மேக்ஸிமமாக இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை நீங்கள் சுருக்கி என்ன பண்ணுறீங்க, மினிமமாக இது பண்ணுறீங்க. இதனால் உங்களுக்கு என்ன ஆகுது, இதில் ஃபஸ்ட்டு என்ன ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். டைம் சேவிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் 4-5 months இருக்குது, நீங்கள் ஈஸியாக தாராளமாக நோட்ஸ் எடுத்து படிக்கலாம், ஓகேங்களா? டைம் சேவ் ஆகும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிலபஸ் டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்றக்கு சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் நீங்கள் நோட்ஸ் எடுக்க போகிறீங்க. அப்போ அப்படி நோட்ஸ் எடுக்கும்போது நீங்கள் என்ன எடுத்திருப்பீங்க, 6th எடுத்திருப்பீங்க, 9th எடுத்திருப்பீங்க, 11th எடுத்திருப்பீங்க, அதன் பிறகு 11th எத்திக்ஸில் எடுத்திருப்பீங்க, 11th ஹிஸ்ட்ரி அண்ட் 11th எத்திக்ஸில் எடுத்திருப்பீங்க. அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் இந்த சிந்துவெளி நாகரிகம்னா ஒரு 4 books இருக்கிறத நீங்கள் படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, மொத்தமாக 6th, 9th, 14th, 11th எத்திக்ஸ் புத்தகத்தில் இருக்க எல்லாத்தையுமே நீ எடுத்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. அப்போது எல்லாமே சேர்த்து நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது நீங்கள் 6th புத்தகத்தை தனியாக தூக்கி படிக்கணும் அவசியம் இல்லை, 9th புத்தகத்தை படிக்கணும் அவசியம் இல்லை, 11th தேவையில்லை, 11th எத்திக்ஸ் தேவையில்லை. அப்போ எல்லாமே ஷார்ட்டாக உங்களுக்கு எங்கே வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல வந்துடும். ஸோ எல்லா சிலபஸ் டாப்பிக்கில் இருக்கிறது எல்லாமே கம்ப்ரஸ் ஆகி சிம்பிள் எஃபோ ஷீட்லேயோ அல்லது நீங்கள் வச்சுருக்கக்கூடிய நோட்லேயோ ஒரு 4-5 pages முடிஞ்சிடும். அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, நிறைய புத்தகங்களை தேடி போய் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது, ஓகேங்களா? சரி, இது 2nd அட்வான்டேஜ். 3rd அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இந்த நோட்ஸ்.
சரிங்களா. நம்ம ரிவிஷன் டைம் ஆகட்டும், நீங்கள் வந்து படித்ததை ரிவைஸ் பண்ணுறதுக்கு, ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம நோட்ஸ் எடுக்கும்போதே நம்மளுடைய மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய கண்டென்ட்டில் போய் அப்சர்வ் ஆயிரும். ஸோ நீங்கள் ரீகால் பண்ணி பார்க்கும்போது ஓகே தெரியும், அப்போ சிந்துவெளி நாகரிகத்தினுடைய எல்லைகள் என்ன, வடக்கு பக்கம் என்ன, கிழக்கு என்ன, தெற்கு என்ன, மேற்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ சிந்துவெளி நாகரிகத்தில் பழக்கப்பட்ட விலங்கு என்ன, பழக்கப்படாத விலங்கு என்ன, அப்போ சிந்துவெளி நாகரிகத்தில் அந்த மக்கள் வந்து பழக்கப்பட்ட உலோகம் என்ன, பழக்கப்படாத உலோகம் என்ன, அவங்க எந்த விதமான கடவுளை வணங்கினாங்க, அவங்க என்ன விதமான உடைகளை உடுத்துனாங்க அப்படி நீங்கள் யோசிக்கும் போது நம்ம என்ன எழுதணும், எஸ் பழக்கப்பட்ட விலங்கு நாய், ஓகே நமக்கு பழக்கம் இல்லாத விலங்கு குதிரை, ரைட்டு. குதிரை வந்து சிந்துவெளி நாகரிகத்துக்கு பழக்கம் இல்லை, அதனால தான் இந்த சிந்துவெளி நாகரிகம் வந்து ஒரு படையெடுப்பினால அழிஞ்சிருக்கலாம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். அப்போ நோட்ஸ் எடுக்கும்போது நீங்கள் இந்த கையால் உங்கள் கையால் எழுதுது ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு ஞாபகத்து வரும். அப்போ பழக்கப்பட்ட உலோகம் என்ன, வெண்கலம், அவங்களுக்கு தெரியாத ஒரு உலோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு தெரியாது, சரி இருக்கட்டும், அப்போ அது உங்களுக்கு ஆயிரும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஆடை அணிஞ்சிருப்பாங்க, நீங்கள் கையில் எழுதியிருப்பீங்க பருத்தி ஆடைகள், அப்போ ஆடைகள்னு போட்டு பருத்தின்னு எழுதியிருப்பீங்க. ஆமாம், பருத்தி ஆடைகள், கம்பளி ஆடைகளை வந்து அணிஞ்சிருந்தாங்க, சரி எல்லாம் தெரியுது. சிந்துவெளி நாகரிக மக்கள் நதிக்கரையில் வாழ்ந்திருந்தார்கள், அப்போ நதி, சிந்துவெளி மக்கள் வாழிடம் என்னது, நதி, எதனால் அழிவு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல நம்ம படிப்போம். அப்போ என்னது, நதி தனது போக்கை, இப்போ நதி தனது போக்கை மாற்றிக்கொண்டதால் சிந்துவெளி நாகரிகம் அழிந்து விட்டதுன்னு ஒரு பாயிண்ட் வரும், சரிங்களா. அப்போது நம்ம படிக்கும்போது ரீகால் பண்ணும்போது ஈஸியாக அவங்களுக்கு என்ன ஆகிடும், மனப்படம் ஆயிரும், நோட்ஸ் எடுத்து படித்தா. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் என்னென்னா, ஒரு புத்தகத்தில் நீங்கள் எப்பயுமே நோட்ஸ் எடுக்கும்போது ஒரு புத்தகம் மாதிரி இன்னொரு புத்தகம் உங்கள் ஹேண்ட் ரைட்டன் வச்சு எழுத தேவை கிடையாது, அது நோட்ஸே கிடையாது. ஸோ ஷார்ட் நோட்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. அப்போது ஒரு எக்ஸாமுக்கு நான் போகிறேன், ஓகேங்களா, எனக்கு காலையில் காலையில் குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்குது, நான் ஒரு 10 A4 ஷீட்டில் நோட்ஸ் எடுத்துகிட்டு நான் போயிட்டு ஒரு தலைப்பு எடுத்து படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வேறு சப்ஜெக்ட் எடுத்துருவோம், ஹிஸ்ட்ரி இல்லாமல் வேறு சப்ஜெக்ட் எடுத்துக்கிடுவோமே, நான் தமிழ் படிக்கணும், தமிழில் வந்து பாரதியாரை பற்றி நான் படிக்க போகிறேன், பாரதியாரை பற்றி நான் படித்தேன்னா பாரதியாரை பற்றி இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையும் அப்படியே எக்ஸாம் போகும்போது எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டி கொண்டு போக முடியுமா, முடியாது. அப்போது நான் பாரதியை பற்றி ஒரே இடத்துல நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன், ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன், அதை வச்சு நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுனுடைய அருமை என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமை மறுபடியும் நான் குரூப் 2 எக்ஸாமுக்கு நோட்ஸுக்கு நான் யூஸ் பண்ணலாம், குரூப் 2 எக்ஸாமுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அது குரூப் 4 எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும், அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கும் இது வந்து என்னாகும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னாகும்னா, நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு இப்போ குரூப் 2 எக்ஸாமுக்கு நல்லா நோட்ஸ் எடுத்து நல்லா ஃபுல்லாக படித்து வச்சுட்டீங்க, படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுட்டீங்க, நெக்ஸ்ட்டு குரூப் 4 எக்ஸாம் அடுத்த வருஷம் வருது, அப்போது நீங்கள் ஏதோ கிளியர் பண்ணிட்டீங்க, எல்லாம் கிளியர் பண்ணல ஏதோ ஒன்று, சரிங்களா, அடுத்து குரூப் 4 எக்ஸாம் வருது, அப்போ அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் தனியாக உட்காந்து மறுபடியும் மாங்க மாங்க மாங்கனு உட்காந்து நோட்ஸ் எடுக்கணும் அவசியமே கிடையாது, அதில் எக்ஸ்ட்ரா என்ன இருக்கோ அது பக்கத்தில் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ரொம்ப 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 என்னாகுது, இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், காலகாலத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நோட்ஸ், அதனால தான் இந்த நோட்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது. சரி, இதுதான் அட்வான்டேஜ். ஃபஸ்ட்டு நம்ம நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம், சரிங்களா. என்னெல்லாம் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது A4 ஷீட்டில் எடுங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்குன்னு ஒரு அன்ரோல்டு நோட்டு அல்லது ரூல்டு நோட்டு ஏதோ ஒரு நோட்டில் எடுத்துக்கோங்க, சரிங்களா. A4 ஷீட்டில் எடுத்தீங்கன்னா அதை பண்டில் பண்ணி ஒரு ஃபைல் பண்ணி நீங்கள் சப்ஜெக்ட் வைஸுக்கு சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்டுக்காக நீங்கள் தனித்தனியாக நோட்ஸ் வச்சுக்கலாம், சரிங்களா. அதுக்கு என்னுடைய ஒரு நோட்ஸு நான் காட்டுறேன், நான் என்னுடைய A4 ஷீட்டில் தான் வச்சுருப்பேன், சரிங்களா. ஸோ உங்களுக்கு அடுத்தது காட்டுறேன், A4 ஷீட். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, A4 ஷீட்டு அல்லது நோட்டில் ரூல்டாக இருக்கலாம் அன்ரூல்டாக இருக்கலாம், ஆனால் நீட்டாக இருக்கக்கூடிய நல்ல நோட்டில் எடுத்துக்கிற போகிறீங்க, சரிங்களா, முடிஞ்சது. அடுத்ததாக ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, நோட்ஸ் எடுக்கும்போது எப்போவுமே, இப்போ வந்து டூஸ் பார்த்தீங்களா, அடுத்து டோன்ட்ல என்ன பார்க்கணும் அப்படின்னா, எப்போவுமே நோட்ஸ் எடுக்கும்போது இப்போது ஒரு இது என்ன சொல்லலாம், சரி குப்தர்களில் சொல்லலாம். ஸோ குப்தர்களில் முதல் குப்த மன்னர் யார் அப்படிங்கும்போது, நீங்கள் முதல் குப்த மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த சென்டென்ஸ் எழுதணும் அவசியமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு மன்னர், ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா. அப்போது ரெண்டாவது நீங்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நோட்ஸுங்கிறது என்ன, ஒரு புத்தகம் இருக்குது, அந்த புத்தகத்தை சுருக்கி நீங்கள் அது ஒரு 100 பக்கம்னா அதில் அதை வந்து வெறும் 10 பக்கத்துக்குள்ளே அடக்கிறது தான் நோட்ஸு. அப்போது நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கக்கூடிய பேர் வழியில்
ஆல்ரெடி இருக்கிறத நீங்களும் இந்தியாவின் அமைவிடம் இங்கே இருந்து கிழக்கே இருந்து இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல் சென்டென்ஸில் எழுதக்கூடாது சரிங்களா, அது வந்து தேவையே கூடாது சரிங்களா. அப்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நோ கம்ப்ளீட், ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸில் எழுதவே கூடாது, ஷார்ட் நோட்ஸில் தான் இருக்கணும். நோட் ஷுட் பி என்னது, ஷார்ட் நோட்ஸில் தான் உங்களுக்கு இருக்கணும் ஓகேங்களா, கம்ப்ளீட் சென்டென்ஸில் இருக்கவே கூடாது. முடிஞ்சது. அதன் பிறகு எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நோட்ஸ் எடுத்தோம்னா சில பேர் வந்து பென்சில்லாம் யூஸ் பண்ணுவாங்க, பென்சிலில் நோட்ஸ் எடுக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஓகே, பென்சிலில் நோட்ஸ் எடுக்கிறது, அதன் பிறகு சும்மா இந்த ஹைலைட்டரை வச்சு புக்கில் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அப்படி நோட்ஸ் எடுக்காமல் வர்றது அப்படிலாம் இருக்கக்கூடாது. பென்சில் அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. பெஸ்ட்டு நீங்கள் ஒரு அழகான ஒரு பென் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா, நல்ல பென், நல்ல தரமாக எழுதக்கூடிய பென். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மெயின்ஸை கணக்கில் எடுத்து நீங்கள் ஒரு குரூப் டூ மெயின்ஸ் எழுதணும், குரூப் ஒன் மெயின்ஸ் எல்லாம் எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு தரமான ஒரு பென், 50 ரூபா இருக்குமா ஒரு நல்ல ஒரு பென் வாங்கிட்டு, ஸோ பென்னில் நீங்கள் என்ன பண்ணலாம், நோட்ஸ் எடுக்கலாம் ஓகே. அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணணும், நோட்ஸ் எடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஆல்ரெடி சொன்னது தான், நோட்ஸ் எப்போவுமே ஷார்ட் ஃபார்மில் இருக்கணும். நோட்ஸ் எப்போயுமே எப்படி இருக்கணும், ஷார்ட் ஃபார்மில் இருக்கணும். இதுக்கு நான் என்னுடைய நோட்ஸை எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது, பார்க்க போகிறது என்னுடைய நோட்ஸு. நான் யூனிட் 8 எடுத்தது கிட்டத்தட்ட 2021 நான் எடுத்த இந்த நோட்ஸ் சரிங்களா. ஸோ நான் ஃபஸ்ட்டு எப்போயுமே சிலபஸை வந்து டீ கோட் பண்ணி வச்சுக்கிடுவேன். இப்போ யூனிட் 8 நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன்னா, அப்போ நான் ஒரு A4 ஷீட்டில் TNBSC யூனிட் 8 அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக எழுதிட்டு, நான் அது வந்து எப்போவுமே A4 ஷீட்டில், மேக்ஸிமம் A4 ஷீட்டில் நான் வந்து நோட்ஸ் எடுப்பேன் ஓகேங்களா. ஸோ நோட்ஸ் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு தலைப்பு நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கக்கால கிளர்ச்சிகள் அப்படின்னு இருக்கும் சரிங்களா. அப்போ ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கக்கால கிளர்ச்சிகள் யூனிட் 8 ஹெட்டிங் போட்டு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கக்கால கிளர்ச்சிகள். எனக்கு எப்பவுமே நோட்ஸ் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அவசியம், நான் வந்து ஆசைப்படுவேன் சரிங்களா. என்னுடைய நோட்ஸ் வந்து எனக்கும் புரியணும், பார்க்குற மற்றவங்க யாராவது படித்தாங்கன்னா அவங்களுக்கும் புரியணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் நோட்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சாலே போதுமானது சரிங்களா. அப்போ ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கக்கால கிளர்ச்சிகள் நான் அதுக்கு ஒரு வேறு வேறு பெண்ணை வச்சு நான் ஹைலைட் பண்ணிவிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பகால கிளர்ச்சிகள் என்ன அப்படின்னா 1755 1806 வரைக்கும். அப்போ நான் இந்த ஆண்டுகளை பார்த்தாலே 1755 தான் 1806 வரைக்கும் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கக்கால கிளர்ச்சிகள் இருந்திருக்கு அப்படிங்கிறத எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டு ஃபிக்ஸ் ஆயிரும் சரிங்களா. அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாளையக்காரர் கிளர்ச்சி. அப்போ பாளையக்காரர் கிளர்ச்சின்னா நான் வந்து பாருங்கள் இப்போ ஒரு சென்டென்ஸாக எழுதியிருக்கேன், நான் கிடையவே கிடையாது. பாளையக்காரர் கிளர்ச்சி அதில் யாரெல்லாம் வருவாங்க, புலித்தேவர் வருவாங்க, கட்டபொம்மன் வருவாங்க. கட்டபொம்மன் பார்க்கும்போது ஊமைத்துறை நம்ம பார்ப்போம், புலித்தேவரை பார்க்கும்போது ஒண்டிவீரனை பார்ப்போம். வேலுநாச்சியாரில் நிறைய பேர் வருவாங்க, குயிலி அதெல்லாம் வருவாங்க. அதில் நிறைய பேர் வரனால நான் வேலுநாச்சியார்னு கொடுத்துட்டேன். மருது சகோதரர்கள், திண்டுக்கல் கோபால நாயக்கர் ஓகேங்களா. ஸோ இப்படி தீரன் சின்னமலை இப்படி யார் வருவாங்க, அப்போது அந்த ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கக்கால கிளர்ச்சிகள் இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு அந்த சாப்டரை நான் ரீட் பண்ணிக்கிறேன். அது வந்து உங்களுக்கு 8 நீங்கள் படிக்கணும், 8 மக்கள் புரட்சின்னு ஒரு சாப்டர் படிக்கணும். அதன் பிறகு 10 ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கக்கால கிளர்ச்சிகள், 11th ஹிஸ்ட்ரி ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கக்கால கிளர்ச்சிகள், கிட்டத்தட்ட நீங்கள் 3 புத்தகத்தில் படிக்கிற மாதிரி வரும். நான் அந்த 3 புத்தகத்தையும் சுருக்கி ஒரே புத்தகத்தில் எழுதியிருக்கேன் சரிங்களா. அப்போ பாளையக்காரன் முறை, அப்போ ஷார்ட் ஃபார்மில் நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன். முடிஞ்சதா. ரெண்டாவது நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, ரெண்டாவது மெத்தட் வந்து டயக்ராம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஒரு டயக்ராமு, ஒரு மைண்ட் மேப்பு, மைண்ட் மேப்பு, டயக்ராமு, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது மாதிரி ஏதோ ஒரு படம் மாதிரி வரையணும். இது வந்து கம்பல்சரியெலாம் கிடையாது, நான் சொல்கிறது எனக்கு எளிமையாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் டயக்ராம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்போ பாளையக்காரர் அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த பாளையக்காரர் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை ஃபஸ்ட்டு ஆங்கிலேயர் என்ன சொல்கிறாங்கன்னா போலிக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் வந்து அதை ஒரு பாக்ஸ் போட்டு இப்படி போட்டிருக்கேன். அப்போ நான் இந்த பாளையக்காரர், போலிக்கார், ஆங்கிலேயர் இந்த சென்டென்ஸ் வந்து முற்றுப்பெறுதா, கிடையவே கிடையாது. நான் ஒரு சும்மா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஒரு ஆரம் மார்க் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஆனால் இதை பார்க்கும்போது எனக்கு தெரியும், பாளையக்காரர்கள், பாளையக்காரர் என்ற வார்த்தையை ஆங்கிலேயர்கள் போலிக்கார் என்று தனது குறிப்பீடுகளில் குறிப்பிட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த வார்த்தை, அந்த சென்டென்ஸ் புத்தகத்தில் என்ன இருக்கோ அது முதற்கொண்டு ஞாபகம் வருது சரிங்களா. அதன் பிறகு பாருங்களேன், அந்த பாளையக்காரன் அப்படின்றிருக்கா கிபி 1529 மதுரை போட்டு விஸ்வநாதனாக்கே ப்ளஸ் அரியநாதர், இது என்ன ஃபார்முலா இருக்குது யூனிட் 8. அப்போ நம்ம இதை எப்படி எழுதுவோம், 1529 மதுரையில் ஆட்சி புரிந்த விஸ்வநாதநாயக்கர் மற்றும் அவருடைய அமைச்சர் அரியநாதர் முதன் முதலாக பாளையக்காரர் முறையை தோற்றுவித்தனர் இப்படி எழுதுவாங்க. அப்படி எழுதுனா இது நோட்ஸே கிடையாது. அப்போ நான் பாளையக்காரர் முறை 1529 மதுரை விஸ்வநாதநாயக்கர் அரியநாதர் முதன் முதலாக தமிழகத்தில், இது முதன் முதலாக வாரங்கல் காகத்தியர் பிரதாப ருத்ரன்
முடிஞ்சது. 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டது சிற்றரசு இராணுவ முகாம். இப்படித்தான் உங்களுடைய நோட்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன இருக்கணும், ஷார்ட் நோட்ஸாக இருக்கணும், ஷார்ட் ஃபார்மில் இருக்கணும், டயக்ராம் இருக்கணும், அதன் பிறகு முக்கியமாக சிலபஸில் இருக்கிறது இருக்கணும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், சிலபஸ் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கக்கால கிளர்ச்சிகள்னா 8th மக்கள் புரட்சின்னு ஒரு சாப்டரும், 10th ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கக்கால கிளர்ச்சிகள்னு ஒரு சாப்டரும், 11th ஹிஸ்ட்ரியில் செகண்ட் வால்யூமில் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கக்கால கிளர்ச்சிகள், இப்படி 3 சாப்டர் நான் சேர்த்து வச்சு ஒரே இதில் எழுதியிருக்கேன் பாருங்கள். அப்போ ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கக்கால கிளர்ச்சிகள் இந்த நோட்ஸை நான் பார்த்தீங்கன்னா 8th. இதனால் எனக்கு என்ன நன்மை, இந்த நோட்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கால கிளர்ச்சிகள், இதில் எனக்கு என்ன நன்மைனா நான் மறுபடியும் போய் 8th புத்தகத்தை படித்து எடுத்து பார்க்கணும் அவசியம் கிடையாது, 10th புத்தகத்தை பார்க்கணும் அவசியம் கிடையாது, 11th ஹிஸ்ட்ரி புத்தகத்தை பார்க்கணும் அவசியம் கிடையாது. எல்லாமே இந்த நோட்ஸில் எனக்கு ஈஸியாக தெளிவாக நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ இந்த நோட்ஸை நான் பார்த்தாலுமே போதும், இந்த 3 புத்தகத்தில் இருக்கக்கூடிய 3 பாடங்களையும் நான் மறுபடியும் எடுத்து ரிவிஷன் பண்ணணும் அவசியமே கிடையாது, ப்ளஸ் இதில் எக்ஸட்ரா இருக்கக்கூடிய விஷயங்களையும் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன், சரிங்களா. அப்போது கிட்டத்தட்ட பாருங்கள் 4 பேப்பரில் நான் அந்த சிலபஸ் டாப்பிக்கை முடிச்சுப்பேன், ஓகேங்களா. அடுத்து 19th மற்றும் 20th நூற்றாண்டில் தமிழகத்தின் சமூக அரசியல் மாற்றங்கள் அப்படின்னா அதில் என்னென்ன வரும் அப்படிங்கிறதையும் நான் ஷார்ட் நோட்ஸில் எடுத்திருக்கேன். இப்போ என் நோட்ஸை ஏன் காட்டுறேன் அப்படின்னா உங்களுடைய நோட்ஸ் அப்படிங்கிறது நான் இதில் என்ன ஃபுல்லாக எழுதியிருக்கேனா, ஃபுல் சென்டென்ஸ் எங்கேயாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கேனா கிடையாது. பாருங்கள் நீட்டாக ஒரு ஹைலைட் பண்ணிக்கணும். எப்போயுமே நம்மளுடைய நோட்ஸ் அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்மாக இருக்கணும், டயக்ராம் இருக்கணும், சிலபஸ் இருக்கணும், நீங்கள் அதை வந்து ஹைலைட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஸோ அப்படி ஹைலைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே நம்ம இது வந்து முக்கியம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், சரிங்களா. அடுத்ததாக இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நோட்ஸ் எல்லாமே எடுத்து முடிச்சிட்டோமா, நோட்ஸ் எடுத்து முடிச்சது பிறகு நம்ம வந்து ஏதாவது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ்லாம் பார்ப்போம். அப்போ நம்ம எடுத்த நோட்ஸில் எந்தெந்த இடத்துலலாம் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பக்கத்தில் எழுதிக்கணும். நான் இங்கே ஏன் டிஎன்பிஎஸ்சி 2020 நோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த சங்கம் என்ற சொல் யாரை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2020 டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. அப்போ சங்கம் என்ற சொல் தமிழ் புலவர்களின் குழுமம், தமிழ் புலவர்களின் குழுமம் ஆப்ஷன் ஏ, ஆசிரியர்களின் அதாவது அதன் பிறகு அமைச்சர்களின் குழுமம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அப்போ அது என்னென்னா தமிழ் புலவர்களின் குழுமம் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இந்த டிஎன்பிஎஸ்சியில் இந்த வருஷம் கேட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அப்போ நம்ம நோட்ஸ் நமக்கு பார்த்த உடனே புரியணும், ஃபுல் சென்டென்ஸாக இருக்கக்கூடாது, எல்லாமே ஷார்ட் ஃபார்மில் இருக்கணும், ஹைலைட் பண்ணியிருக்கணும், டயக்ராம் இருக்கணும், எல்லாமே இருக்கணும், முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்படி நீங்கள் நோட்ஸ் எடுக்கக்கூடிய பட்சத்தில் ரொம்ப ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரியும், ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம்ஸுக்கு நீங்கள் படித்தாலும் நோட்ஸ் எடுத்து படிக்கணும். நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுனுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் என்ன, நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான டைமை அதாவது மேக்ஸிமமாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டை உங்களுக்கு குறைவாக 2-3 பேப்பரில் படிக்கிற மாதிரி இருக்கணும், சரிங்களா. அதே போல் சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கையும் கம்ப்ரஸ் பண்ணி எல்லாமே ஆல் இன் 1 பேஜ் அல்லது 1 or 2 பேஜஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு சிலபஸ் அந்த டாப்பிக்கை முடிச்சிடணும். ரீகால் பண்ணும்போது நான் சொன்னது தான், நீங்கள் ரீகால் பண்ணும்போது நீங்கள் நோட்ஸ் எடுத்து படித்தது எல்லாமே மைண்டுக்கு ஞாபகத்துக்கு வரும். உங்களுடைய நோட்ஸ் ஷார்ட் நோட்ஸாக இருக்கும்போது அது உங்களுக்கு டைம் சேவ் பண்ணும், அதன் பிறகு உங்களுடைய எனர்ஜியை சேவ் பண்ணும், அதன் பிறகு காலகாலத்துக்கும் இந்த நோட்ஸ் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது நோட்ஸ் இது வந்து அட்வான்டேஜஸ். இந்த நோட்ஸ் எடுக்கும்போது எதில் நோட்ஸ் எடுக்கலாம், ஏ4 ஷீட்டில் எடுத்துக்கலாம் பெட்டர், ஏ4 ஷீட்டில் எடுத்துகிட்டு தனித்தனியாக. இப்போ நான் யூனிட் 8 இது ஃபுல்லாக என்னுடைய யூனிட் 8 நோட்ஸ், சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரு 70 பக்கத்துக்குள்ளே நான் என்னுடைய யூனிட் 8 கம்ப்ளீட் நோட்ஸையுமே அந்த சிலபஸை ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து வச்சுட்டேன், சரிங்களா. அப்போ ஏ4 ஷீட்டில் எடுத்துகிட்டு தனியாக சிலபஸ், இப்போ யூனிட் 8னா இதை நான் என்னுடைய ஹார்ட் காப்பி வந்து ஒரு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். அப்போ நான் இந்த யூனிட் 8 எல்லாமே நோட்ஸ் எடுத்துகிட்டு அதை ஒரு பஞ்ச் பண்ணி அது தனியாக ஒரு ஃபைல் வச்சுட்டேன், அது யூனிட் 8 நோட்ஸ்னு, சரிங்களா. அப்போ அது ஒரு ஏ4 ஷீட்டில் இருக்கலாம், அல்லது ஒரு நோட்டில் ரூல்ட் ஆர் அன்ரோல் நோட்டில் நீங்கள் எழுதிக்கலாம். அதே போல் உங்களுடைய நோட்ஸ் வந்து கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்கக்கூடாது, இது நோட் ஷுட் பி இன் ஷார்ட் ஃபார்மில் இருக்கணும், சரிங்களா. அதன் பிறகு நீட்டாக ஹேண்ட் ரிட்டன் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எனக்கு வந்து என்னுடைய நோட்ஸ் நீட்டாக இருந்தால் தான் எனக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். உங்களுக்கு உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு நீட்டாக இருக்கணும் நீட்டாக இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தேவையே கிடையாது, உங்கள் நோட்ஸும் உங்களுக்கு புரியணும், அவ்வளோதான். இன்னொரு விஷயம் என்னென்னா, நோட்ஸுக்கு பென்சில் யூஸ் பண்ணாதீங்க, ஷார்ட் ஃபார்மாக நோட்ஸ் எடுங்க, டயக்ராம் எடுத்துக்கோங்க, சிலபஸ் டாபிக்ஸ் இது எல்லாமே இருக்கணும், சரிங்களா. ஸோ இதுதான் நமக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. நோட்ஸ் எடுத்து காலகாலமாக நம்ம வச்சு எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.